பாரம்பரிய நெல் ரகமான மாப்பிள்ளை சம்பா நெல் சாகுபடி செய்து பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் திருநெய்பேர் கிராம வேளாண்மையாளர் ஜி அறிவழகன் அவர்கள் தரும் யோசனைகள். பாரம்பரிய ரகங்களே மிக சிறப்பு வாய்ந்த ரகமாக கருதப்படும் மாப்பிள்ளை சம்பா பற்றிய சில தகவல். இது தாழ்வான பகுதிகளில் நன்கு செழித்து வளரக்கூடிய இந்த ரகம் பருமனான அரிசி, சிவப்பு நிற பருமனான அரிசி கொண்டது. இது பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பில் வந்து 150 நாளும் நடவில் வந்து 155 நாளும் வயதுடைய ஒரு நீண்டகால ரகம். பாரம்பரிய ரகங்களில் எல்லா ரகமுமே சிறப்பு வாய்ந்த ரகம். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள், அதாவது அந்த ஊக்கமாக இருக்கட்டும், அதாவது ஆண்மைக்கு ஊக்கம், அதனால தான் மாப்பிள்ளை சம்பா என்று பெயர் வைக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த நெல் வந்து நீண்டகால ரகம், நீண்டகால ரகத்தில் உள்ள இந்த ரகம் மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீரழிவு நோயை குணப்படுத்த மிக சிறந்த மருந்தாக இது உள்ளது. நல்ல பலகீனமான தோற்றத்தை உண்டாக்கக்கூடிய ரகமாகவும் இது கருதப்படுகிறது. குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது குடலில் பெருகுடல் பகுதியில் உள்ள கொலைன் என்ற இடத்துல ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மிக மகத்துவமான இந்த ரகத்தில் இருக்குது. இது பெண்களுக்கும் வந்து நல்ல ஒரு பொருள். உணவே மருத்துவம், உணவே மருந்து என்ற அடிப்படையில் இது வந்து நல்ல சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் செயல்படுகிறது. பண்டைய காலங்களில் பார்த்திங்கன்னா இதோட வந்து பழைய அமுதுன்னு சொல்லக்கூடிய அந்த பழைய அமுது, அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த நீராகாரம், இரண்டுமே வந்து மிக அற்புதமான ஒரு உணவு. நல்லா வந்து நம்ம நிறையா சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. அதே சமயம் நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்களை வந்து நோய்வாய் அந்த குணப்படுத்தி மீண்டும் நோய்வாய்ப்படாமல் இருக்கக்கூடிய அந்த தெம்பையும் ஆற்றலையும் தரக்கூடிய இந்த ரகம். இதை வந்து நம்ம எஸ்ஆர்ஐ கல்டிவேஷன் கூடக்கூடிய இந்த பத்தி நடவில் செய்யும் பொழுது இந்த களை பராமரிப்பே கிடையாது. இது களையை போட்டு அமுக்கிட்டு அது மேலே வந்துடும். அது பாட்டுக்கு நல்லா வந்து நல்லா விளைச்சல் தரக்கூடிய உரம் மேலாண்மை தேவையே இல்லை. உரம் நம்ம அடிக்கிற பட்சத்தில் அது வந்து முழுமையாக சாஞ்சிரும், நம்ம மீண்டும் அறுக்க முடியாது. உரம் பூச்சி மருந்து தேவையே இல்லை. மிதமான அந்த பூச்சி தாக்குதலேருந்து இது வந்து நல்லா வரும். குருத்து பூச்சி, இந்த இலை சுருட்டு புழு, இது வந்து பூச்சி வந்து நிறையா வந்து விவசாயிகளுக்கு ஒரு இடையூறாக இருக்குது. இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் முழுமையாக வராது. அப்படியே வந்தாலும் அதுவே சரிப்படுத்திக்கணும், நம்ம வேண்டிய மருந்தடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்டு பகுதி அழுத்தமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து சாஞ்சிராது. சாயமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்குது. இது வெளி மார்க்கெட்டில் பார்க்கும் பொழுது இதோட விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அரிசி அதாவது மதிப்பு கூட்டி விற்கும்போது விவசாயிகளுக்கு வந்து நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரகம் இது. வெளியில் வந்து இதோட அரிசி வந்து கிலோ 200 ரூபாய்க்கு வரைக்கும் போக சூழல் இருக்குது. நம்மள்ட இருக்குன்னா நம்ம குடும்பமும் இதை நல்லா சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். இது வந்து நல்ல மதிப்பு கூட்டி நம்ம விற்கலாம். விற்கிறதுக்கு கண்டு நல்ல வாண்டட் இருக்குது. தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம இதை பயிர் பண்ணி நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இதை வந்து மாவாக உட்கொள்ளும் பொழுது நல்லாயிருக்கும். அது அதாவது மாப்பிள்ளை சம்பா வந்து மாவாக தான் பயன்படுத்தணும்னு ஒரு கூற்று இருக்குது. அந்த கூற்றுக்கு எனக்கு நம்ம இட்லி பலகாரங்கள் மிக சிறப்பாக இருக்கும். இதில் வந்து சாப்பிடும் பொழுது நல்ல சுவையான ஒரு குழந்தைங்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை சுவையான இந்த அரிசியில் செஞ்சு கொடுத்தா நல்ல எதிர்ப்பு சக்தியோடு நல்லா இருக்கும். ஆண்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். அந்த பேருக்கு ஏற்றது போல் இது நல்ல ஒரு உணவுப் பொருள். நீர் வந்து அதிகமாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீர்மறைய நீர்கட்டு அந்த இதில் வந்து சரியான இது இருந்தால் கூட இது போதுமான இதில் வந்துருது. நல்ல ஒரு அதாவது அழிந்து வந்த இந்த ரகம் நெல் ஜெயராமன் அவர்கள் கையில் எடுத்த பிறகு இந்த ரகம் வந்து இதை நான் 2012 அவரோட இதில் வந்து இந்த ரகத்தை நான் வாங்கிட்டு வந்து இன்றைய வரைக்கும் நம்மள்ட்ட இந்த ரகம் இருக்குது. எல்லாருக்கும் நானும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், விதையை கொடுத்துட்ருக்கேன். இலவசமாக நான் விதை கொடுத்துட்ருக்கேன். 2 கிலோ விதை ஐயா அவர்கள் என்ன கொடுத்தாங்க. அந்த விதையை நான் விவசாயிகளுக்கு கொஞ்சம் இலவசமாக என்னால் முடிந்தவரை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இது அழிந்து வர இந்த இனத்தை காப்பாற்றி அவங்க ஐயா நம்மாழ்வர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி நீடாமங்கலம் கேவிக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. நாங்கள் அதன் மூலியமாக இப்போ சிறப்பாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு தகவலையும் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். நன்றி. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஜி அறிவழகன் அவர்களை 0909732939 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.